அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நாங்கள் டெல்லிக்கு வந்ததுல எங்களுக்கு வந்து நோய் இருக்குமோ அப்படின்ட்டு ஒரு டெஸ்ட் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்து டெஸ்ட் பண்ணிட்டு அந்த ரெண்டு மூணு நாளைக்கு காலையில டீ பிஸ்கட் மத்தியானம் காலையில நாஸ்தா 10 மணிக்கு அதுக்குறா பாக்கி எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குறா வேற இன்னொரு இடம் சேஞ்ச் பண்ணாங்க. சேஞ்ச் பண்ண இடத்துல எதுவுமே கிடையாது. இதுல சுகர் பேஷண்ட்டு ஹார்ட் பேஷண்ட்டு எல்லாம் இருக்கிறாங்க. காலையில 10:30 மணிக்கு தான் நாஸ்தா கொடுக்குறாங்க. இங்க உள்ள உணவும் இங்க உள்ள கிளைமேட்டும் இங்க ஒத்து வரல. இப்ப யாருக்குமே நோய் இல்லை, எல்லாருக்குமே நெகட்டிவா தான் இருக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடிய அசுத்தம் அவட சுத்தம் பண்றதுக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை கூட வர்றதில்லை. வந்தா வெறும் அப்படி ஒரு தேய் தேய்ச்சி விட்டு போயிடுறாங்க. நாங்க முதல்ல இருந்த இடத்துல இதே ஹாஸ்பிட்டல்லயே முதல்ல கூட்டி அதுக்கு பிறகு வந்து தரையை வாஷ் பண்ணி எல்லாம் பண்ணி விட்டுட்டு போய்கிட்டு இருந்தாங்க. கேட்கற மாத்திரையும் அவங்களுக்கு கொடுக்கவும் தெரியல, மாத்திரையை விளைவிக்கவும் மாட்டேங்கிறாங்க. இங்கிலீஷ்ல சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. யாருக்குமே நோய் இல்லை, இங்க இருக்க வந்து மன உளைச்சல் தான். அதனால இந்த மன உளைச்சல்ல இருந்து எங்களை தமிழ்நாடு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு அங்க வச்சுக்கிட்டா வேண்டாம், எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, எங்களுக்கு யாருக்குமே நோய் இல்லை. நோய் இல்லாம நோயா ஆக்குறாங்க. எங்க கூடவே வந்தவர் எனக்கு முன்னால நின்னார். அவர் அட்மிஷன் போடுறதுக்குள்ள அவர் சீரியஸா ஹார்ட் இதாகி எவ்வளவோ தட்டியும் கதவை திறக்காம அதுக்கு பிறகு தொடர்ந்து அட்மிஷன் போட்டு ஒரு மணி நேரத்தில் மூத்தாயிட்டார். அவர் மூத்தானது ஹார்ட் நெஞ்சுவனியினால மூத்தானார். ஆனா உடனே கொரோனா மூத்துன்னு கொடுத்துட்டாங்க. இப்படி வந்து இருக்கிறவங்களையும் எங்க மூத்தாங்கிறதுக்கு பாக்குறாங்க. அதனால இந்த கவர்மெண்ட்ல இருந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு அங்க எடுத்து அங்க உள்ள ஹாஸ்பிட்டல் முடிவு செஞ்சிருக்காங்க. அதன்படி அங்க கொடுக்கறது நல்லா இருக்கும்.